கடைசியா பண்ண பார்த்தோம் இலக்கியங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம் இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா கல்வெட்டுகள் வேற எழுதுங்க கல்வெட்டுகள் தொல்பொருள் சான்றுகள் பார்த்தலையா கல்வெட்டு பட்டயம் நாணயம் நினைவுப்பொருட்கள் ரைட்டா அதை பத்தி கொஞ்சம் டேட்டாஸ் பார்த்துக்கோங்க ஓகே கல்வெட்டுகள் எழுதிக்கோங்க தமிழக கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்தே நமக்கு கிடைக்குது எழுதிக்கோங்க தமிழக கல்வெட்டுகள் இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன இரண்டாம் நூற்றாண்டு முதல் காணப்படுகின்றன எழுதிக்கோங்க இரண்டாம் நூற்றாண்டு முதல் ஆக்கியம் எழுத்தால இரண்டாம் நூற்றாண்டு முதல் காணப்படுகின்றன ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு அழைக்கப்படுது ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் பிராமி கல்வெட்டுகள் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் பிராமி பிராமி எழுத்து வடிவம் சொல்லுவோம் இல்லையா அதான் பிராமி கல்வெட்டுகள் இது மேக்ஸிமம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னார்காடு மதுரை தஞ்சாவூர் கேரளாவோட மேற்கு பகுதிகள் இது எல்லாத்துலேயுமே இந்த பிராமி எழுத்துக்கள் பிராமி கல்வெட்டுகள் மேக்ஸிமம் கிடைக்கும் எழுதிக்கோங்க தென்னார்காடு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க எங்கெங்க கிடைக்கிறது தென்னார்காடு மதுரை திருச்சி திருநெல்வேலி கேரளாவோட மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் காணப்படும் கேரளாவோட மேற்கு பகுதிகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 25,000 கல்வெட்டுகள் வரை காணப்படுதான் எழுதிக்கோங்க தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 25,000 கல்வெட்டுகள் இருக்கலாம் இசை பற்றிய ஒரு சிறந்த கல்வெட்டு வந்து குடுமியான் மலை கல்வெட்டு எழுதிக்கோங்க இசை பற்றிய ஒரு சிறந்த கல்வெட்டு இசைகளை பற்றி தமிழகத்தில் 25,000 வரைக்கும் கல்வெட்டுகள் இருக்கலாம் ஆமாம் அதே தான் புதுக்கோட்டை தான் இசைக்கு ஒரு சிறந்த கல்வெட்டு குடுமியான் மலை கல்வெட்டு இசை பற்றிய ஒரு சிறந்த கல்வெட்டு குடுமியான் மலை கல்வெட்டு பிராக்கெட்டில் புதுக்கோட்டைன்னு எழுதிக்கோங்க எங்கே இருக்குன்னா அது புதுக்கோட்டையில் இருக்கு இசை பற்றிய ஒரு சிறந்த கல்வெட்டு குடுமையான மலை கல்வெட்டு சோழர் காலத்தில் முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்குமே என்ன கல்வெட்டு உருத்திரமேரூர் கல்வெட்டு சரியா அதை எழுதிக்கோம் சோழர் காலத்தில் குடைவோலை முறையை பற்றி உருத்திரமேரூர் கல்வெட்டு சொல்லியிருக்கோம் ரைட்டா உருத்திரமேரு குடுமியான் மலை குடுமியான் மலை சோழர் கால ஊராட்சி முறையை பற்றி கூறும் கல்வெட்டு அதான் அந்த உருத்திரமேரூர் கல்வெட்டு சோழர் கால ஊராட்சி முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு இது எந்த மன்னன் பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழனோட கல்வெட்டு இது ஓகே சோழர் கால ஊராட்சி முறையை குறிக்கும் கல்வெட்டு உருத்திரமேரூர் கல்வெட்டு உருத்திரமேரூர் கல்வெட்டு நம்ம நந்திவர்மன் பல்லவனோட ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் மன்னர்களை குறிப்பிட்டிருப்பார் அதில் என்ன தெரியும் அப்போ அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கனால இவங்களை வந்து தமிழ் மன்னர்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க ஸோ அவரை குறிப்பிடும் போது என்ன சொல்லிங்கன்னா திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் மன்னர்களை நந்திவர்ம பல்லவன் ஒரு கல்வெட்டில் குறிப்பிட்டிருப்பார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னம்னா அப்போ இவங்க வேற தமிழ் மன்னர்கள் அப்போ தமிழ் மன்னர்கள்னு இருந்து ஆட்சி செஞ்சுருந்துருக்காங்க ரைட்டா அதான் அது குறிக்குது ஓகே நந்திவர்மனின் கல்வெட்டு அது கல்வெட்டு பேர் கொடுக்கல நந்திவர்மனோட கல்வெட்டு தமிழ் மன்னர்களை நந்திவர்மனின் கல்வெட்டு நந்திவர்மனின் கல்வெட்டு தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிடுவதால் தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிடுவதால் பல்லவர்களை தமிழர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதை உணரலாம் பல்லவர்களை தமிழர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதை உணரலாம் காஞ்சி கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் யார் கட்டியிருப்பா நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டியிருப்பார் காஞ்சி கைலாசநாதர் கோயில் அந்த காஞ்சி கோயிலில் காணக்கூடிய கல்வெட்டுகளில் பல்லவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எழுதிக்கோங்க காஞ்சி கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் காஞ்சி கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர் கால வரலாற்றை அறியலாம் இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டியிருப்பார் நரசிம்மவர்மன் ஆமாம் அடுத்து சங்ககால கல்வெட்டுகள் என்னென்ன சங்ககாலத்தில் இந்த கிடைச்சக்கூடிய கல்வெட்டுகள் சங்ககால கல்வெட்டுகள்
சங்ககால கல்வெட்டுக்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. மூணே மூணு தான், நாகமலை சங்ககால கல்வெட்டுக்கள் அப்படின்னு எழுதிட்டு அது கீழே கல்வெட்டுக்கள் அப்படின்னு எழுதிட்டு அது கீழே நாகமலை ஆனைமலை ஆனைமலை கீழ குயில் குடி சங்ககால கல்வெட்டுகள் காணப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், அடுத்து எழுதிக்கோங்க. பட்டயங்கள் கல்வெட்டுகள் அவ்வளவுதான், புக்ல அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. புக்களை விட நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம். இது என்னென்ன மொழி எழுதும், பிராமி பிராகிருதம் வட்டரத்துகள் இந்த இதெல்லாம் இந்த கல்வெட்டுகள் எழுதியிருப்பாங்க. ஸோ கல்வெட்டுகள்னா என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். கோயில் செவர் மேலே இல்லை ஒரு தூண் அடிச்சு அதுக்கு மேலே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்துருக்கள், அதை தான் கல்வெட்டுகள் நம்ம சொல்கிறோம். ரைட்டா, இதான் கல்வெட்டு. கல்வெட்டுகள் டெஃபினேஷன் தேவையில்லை, இல்லை கல்வெட்டுகள்னா இதான். ஓகே, ரைட். அடுத்து பட்டயங்கள் எழுதிக்கோங்க. ரெண்டாம் சிம்மவர்மன் காலத்தில், நான் சொன்னேன் இல்லையா, சிம்மவர்மன் ஒருத்தர் இடைக்கால பல்லவர்கள் வருவார்ல, இவரோட காலத்தில் இரண்டாம் சிம்மவர்மன் சிம்மவர்மன் காலத்தில் சிம்மவர்மன் காலத்தில் அளிக்கப்பட்ட பல்லன் கோயில் செப்பு பட்டயம், பல்லன் கோயில் செப்பு பட்டயம் முதன் முதலாக செப்பு பட்டயங்கள் பல்லன் கோயில் செப்பு பட்டயங்கள் முதன் முதலாக வடமொழியும் தமிழும் கலந்தவை செப்பு பட்டயம்னா என்னன்னு பார்த்துட்டு இல்லையா, ஒரு செம்பு அல்லது பொன் தகட்டில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துருக்களை செப்பு பட்டயம் சொல்லுவோம். வேணா அதை எழுதி வச்சுக்கோங்க. பொன் அல்லது செம்பு தகட்டில் பதிக்கப்பட்ட எழுத்துருக்களை பட்டயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். செப்பு பட்டயங்கள்னு சொல்லுவோம். பொன் அல்லது செம்பு, பொன் அல்லது செம்பு தகட்டில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துருக்கள் பட்டயங்கள் எனப்படும். பொன் அல்லது செம்பு தகட்டில் எழுதப்பட்ட எழுத்துருக்கள் பட்டயங்கள் எனப்படும். ரைட்டா, என்ன சொல்லி முடிச்சுனா, முதல் முதலாக வடமொழியும் தமிழும் கலந்து எழுத்து எது, இந்த பல்லன் கோயில் செப்பு பட்டயம் தான். இது யாரோட காலத்துதுன்னு சொல்றாங்க, இரண்டாம் சிம்மவர்மன். ஏறத்தாழ இவரோட பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா கிபி கிமு வந்து 475 to 500 இருக்கும் இவரோட பீரியட். ரைட்டா, நம்மளுக்கு இவரோட பீரியட்லாம் தேவையில்லை, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படின்னு மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்க. ரைட்டா, ஓகே. அடுத்து பாண்டிய சோழ சாசனங்களில் வட்ட எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுச்சான். பாண்டிய காலத்திலையும் சோழர் காலத்திலையும் என்ன எழுத்துக்கள், பட்டயங்கள்ல வட்ட எழுத்துக்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, வட்ட எழுத்துக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாண்டிய எழுதி நான் சொல்றேன், அப்படியே எழுதிக்கும். பாண்டிய சோழ சாசனங்களில் வட்ட எழுத்துக்கள் பயன்பட்டன. பாண்டிய சோழ சாசனங்களில் வட்ட எழுத்துக்கள் பயன்பட்டன. அடுத்த பயன்படுத்திக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சோழ பேரரசில் கொடுக்கக்கூடிய செப்பு பட்டயங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து அவங்க வந்து மெய்கீர்த்தி எழுதியிருப்பாங்க. மெய்கீர்த்தினா ஒன்றும் இல்லை, அந்த அரசனை பற்றி புகழ்ந்து எழுதுறது, ரொம்ப புகழ்ந்து பாடுறத மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அது பெரிய மெய்கீர்த்தியெல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க. அதனால வந்து சோழர் கால செப்பு பட்டயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீளமாக பட்டயம் இருக்கும், எழுதிக்கோங்க. சோழ பேரரசு காலத்தில் தோன்றிய செப்பேடுகள், செப்பேடுகள் செப்பட்டயங்கள் எல்லாமே ஒன்று தான், சரியா? சோழ பேரரசு காலத்தில் தோன்றிய செப்பேடுகள், சோழர் காலத்தில் தோன்றிய செப்பேடுகள் மிக பெரியவை. சோழர் காலத்தில் தோன்றிய செப்பேடுகள் மிக பெரியவை. இது இக்கால செப்பேடுகளில், அதாவது சோழர் காலத்திலே அதை கீழே எழுதிக்கோங்க. இக்கால செப்பேடுகளில் திருவலாங்காட்டு செப்பேடு மாபெரும் செப்பேடாகும். திருவலாங்காட்டு செப்பேடு மாபெரும் செப்பேடாகும்.
செப்பேடு மாபெரும் செப்பேடு ஆகும் ரைட்டா சரிங்க அடுத்த சோழர் கால செப்பேடுகள்ல என்ன ஒரு நாலு முக்கியமான செப்பேடு மட்டும் சொல்றேன் எழுதிக்கோங்க சோழர் கால பட்டயங்கள் அப்படியே எடிங் போடுங்க சோழர் கால பட்டயங்கள் அதனால செப்பேடுகள் எழுதிக்கோங்க சோழர் கால பட்டயங்கள் அல்லது செப்பேடுகள் ஃபர்ஸ்ட் இந்த திருவலங்காட்டு செப்பேடு எழுதிக்கோங்க திருவலங்காட்டு செப்பேடு கரந்தை செப்பேடு அன்பில் செப்பேடு அன்பில் அன்பில் செப்பேடு அன்பில் செப்பேடு கரந்தை அன்பில் லைன்டன் அடுத்து லைன்டன் செப்பேடு இதெல்லாம் வந்து சோழர் காலத்துல உள்ளது திருவலங்காடு கரந்தை அன்பில் லைன்டன் லைன்டன் செப்பேடு இதெல்லாம் வந்து சோழர் கால செப்பேடுகள் பாண்டியர் கால செப்பேடுகள் அடுத்து பாண்டியர் கால செப்பேடுகள் சரிங்களா வேள்விக்குடி பட்டயம் வேள்விக்குடி பட்டயம் வேள்விக்குடி பட்டயம் வேள்விக்குடி பட்டயம் வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புர செப்பேடு தலவாய்புர செப்பேடு தலவாய்புர செப்பேடு தலவாய்புர செப்பேடு சின்னமனூர் சாசனம் சின்னமனூர் சாசனம் சின்னமனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு இதெல்லாம் பாண்டியர் காலத்தது சிவகாசி செப்பேடு பாண்டியர் காலத்து வேள்விக்குடி தலவாய்புரம் சின்னமனூர் சிவகாசி சரிடா அவ்வளவு இதான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சேரரை பத்தி நம்ம அதிகம் படிக்க மாட்டோம் ஏன்னா அவங்க எதுக்கு போயிடுவாங்க கேரளா சைடு போயிடுவாங்க அதனால மேக்ஸிமம் சோழர் பாண்டியர் படிப்போம் இதோட சேர்த்து யாரை படிப்போம்னா பல்லவாஸ் கொஞ்சம் படிப்போம் அவங்க நம்மளோட கொஞ்சம் ரிலேட் ஆவாங்க இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பாங்க அதே மாதிரி வைகுந்த பெருமாள் கோயில் கட்டியிருப்பாங்க நான் மூன்றாம் வந்தியோர் முன் காலத்தில் அதெல்லாம் கட்டப்படும் ஸோ அதனால வந்து நம்ம அவங்கள கொஞ்சம் பல்லவாஸ் சேர்த்து படிப்போம் ஓகே அடுத்து இப்போ நாணயங்கள் செப்பேடுகள் முடிஞ்சிருச்சு நாணயங்கள் நம்ம ஆல்ரெடி நாணயங்கள் சொல்லலே நான் சொன்னேன் நாணயங்கள் வந்து மேக்ஸிமம் எந்த இதுல இருக்கும் செம்புல இருக்கும் அதே மாதிரி என்ன வடிவத்துல இருக்கும் சதுர வடிவத்துல இருக்கும் சதுர வடிவம் சங்ககால நாணயங்கள் சதுர வடிவத்துல தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் எல்லா டிசைனும் மாற ஆரம்பிச்சிட்டோம் ரைட்டா எழுதிக்கோங்க நாணயங்கள் எழுதிட்டீங்களா சங்க காலத்துல வழக்கில் இருந்தது செம்பு நாணயங்கள் செம்பு செப்பு எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான் ரைட்டா சங்க காலத்தில் வழக்கில் இருந்தது செப்பு நாணயங்கள் வடிவம் சதுரம் எழுதிக்கோங்க வடிவம் அப்படின்னு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு சதுர வடிவம் வடிவம் சதுரம் அப்படின்னு எழுதிக்கோங்க ஒரு புறம் யானை ஒரு பக்கத்துல யானை இருக்குமா இன்னொரு பக்கம் இரட்டை மீன்கள் காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஒரு புறம் யானை மறுபுறம் இரட்டை மீன்கள் காணப்பட்டது அதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்கள் பார்த்தோம்னா ஒரு புறம் யானை இருந்திருக்கு ஒரு பக்கம் இரட்டை மீன் இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் சங்ககால நாணயத்தில் நம்மளுக்கு கிடைச்சதுல இப்படி இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வர வர இப்போ சோழர்கள் வரும்போது புலி பொறிச்ச நாணயம் பெற ஆரம்பித்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் டெவலப்பாக அவங்க நாணயங்களை மாற்றி அமைக்க ஆரம்பித்தாங்க சங்ககாலத்தில் நம்மளுக்கு கிடைச்ச நாணயங்களில் ஒரு பக்கத்து யானையும் இன்னொரு பக்கத்து இரட்டை மீன்கள் இருந்து தான் சொல்கிறாங்க ரைட்டா மதுரை புகார் அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க மதுரை புகார் ஆகிய இடங்களில் மதுரை புகார் ஆகிய இடங்களில் தங்க நாணயங்களை வெளியிட்ட மதுரை புகார் ஆகிய இடங்களில் தங்க நாணயங்களை வெளியிட்ட தங்க நாணயங்களை வெளியிட்ட வெளிநாட்டவர்கள் யவனர்கள் ஹைபர் போட்டு எழுதிக்கோங்க யவனர்கள் இவங்க வந்து மதுரையிலையும் புகார்லேயும் இருந்து தங்க நாணயங்களை அங்கேருந்து அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க யவனர்கள் யவனர்கள்
பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் நாணயங்களில் பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன் பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன் இரட்டை மீன் இரட்டை மீன் கப்பல் நந்தி போன்ற சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன இரட்டை மீன் கப்பல் நந்தி போன்ற சின்னங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அது மாதிரி முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா சோ அவரோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலியும் அந்த புலி உட்கார்ந்திருக்க மாதிரியும் அதுக்கு பக்கத்துல ரெண்டு மீன் இருக்கிற மாதிரியும் நாணயம் வெளியிட்டிருக்காங்க சோ அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க வந்து பாண்டியர்களை அடக்கி ஆண்டிருக்காங்க அப்படின்ற இவரோட பீரியட்ல பாண்டியர்கள் வந்து இவருக்கு கீழே இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு அடையாளமா அந்த நாணயத்தை வெளியிட்டு இருக்காங்க அதை எழுதிக்கோங்க புலியும் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்கள் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்கள் முதலாம் ராஜராஜ கால ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்டவை முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்டவை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க இதன் மூலம் முதலாம் ராஜராஜ காலத்தில் வெளியிடப்பட்ட எழுதிட்டீங்களா எழுதிட்டு இப்ப பிராக்கெட்ல எழுதிக்கோங்க இதன் மூலம் ராஜராஜன் பாண்டியர்களை அடக்கி ஆட்சி செய்தார் என்பது தெரிகிறது இதன் மூலம் ராஜராஜன் பாண்டியர்களை அடக்கி ஆட்சி செய்தார் என்பது தெரிகிறது இரண்டாம் வராகன் இவர் வந்து ஒரு பாண்டிய மன்னன் அவரோட நாணயத்துல பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து கிரந்தக எழுத்து அப்படி ஒரு மொழி அந்த எழுத்துல எழுதி அந்த வடிவங்கள்ல கிரந்தக வடிவம்னு சொல்லுவாங்க அந்த வடிவத்துல எழுதி வெளியிட்டு இருக்காரு அவரோட நாணயத்தை ஓகே அதை எழுதிக்கோங்க இரண்டாம் வராகனின் தங்க நாணயத்தில் கிரந்த எழுத்தில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது நாணயங்கள் பார்த்துருக்கோமா இப்ப பழங்கால சின்னங்கள் ஒண்ணும் பேசல நம்ம அவங்களோட மண்பாண்டங்கள் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அவங்க கட்டின கோயில்கள் குடைவரை கோயில்கள் ரதங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வச்சு அவங்களோட வச்சுக்கலாம் இப்ப ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி இது எல்லாத்துலயும் அகழ்வாய்வு செஞ்சு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதனால என்ன பண்ணுது அப்படின்னோம்னா அதை வச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அதுதான் அவ்வளவுதான் நினைவுச்சினங்கள் நினைவுச்சினத்தை எழுதுற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய டேட்டா இல்ல நினைவுச்சினங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நினைவுச்சினங்கள்லாம் என்னன்னா அவங்க பல அவங்க பயன்படுத்திய பொருட்களை நம்ம இப்ப எடுத்து பார்த்து அதன் மூலியமா நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் ரைட்டா சரி இப்ப தமிழகத்தோட எல்லை அப்படின்னு பழைய காலத்துல தமிழகத்தோட எல்லை எப்படி இருந்துச்சு வடவேங்கடம் குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லுவோம் வடவேங்கடம் தென்குமரி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் 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 எதுல சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ன சொல்றாங்கன்னா வடக்கே வேங்கட மலை முதல் வேங்கட மலைன்னா என்ன மலை திருப்பதி மலை ரைட்டா அங்க இருந்து இங்க எங்கிட்டு குமரி வரைக்கும் நம்மளோட தமிழ் பேசக்கூடிய
மக்கள் வாழ்ந்ததா என்ன சொல்லுதுன்னா தொல்காப்பியம் சொல்லுது. அப்போ நம்மளோட எல்லை வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம தமிழ் பேசுகிற மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட இதை பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வரலாறு பார்த்தோம்னா நம்ம எப்படி நம்மளோட இயற்கை காட்சிகள் இது நிலங்கள் இதெல்லாத்தையும் வச்சு நிலங்களை வந்து அஞ்சு வகையாக நம்ம பிரிச்சுனோம் தெரியும் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை. ஆக்சுவலாக நிலங்கள் வந்து நாலு தான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மட்டும்தான். இந்த குறிஞ்சியும் முல்லையும் திரிஞ்சு போய் தான் பாலை நிலம் உருவாச்சு. பாலை நிலம்னா என்னது? வறண்ட இனம், வெறும் மணலா இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ அது எது ரெண்டும்னா மருதத்தை நம்ம எப்பயுமே யோசிப்போம். மருதம் கிடையாது, குறிஞ்சியும் முல்லையும் திரிந்து திரிந்தது என்னன்னா கதிரவனோட வெண்மையால் சரியா வெயில் தாங்காம திரிஞ்சு முறை திறந்ததுனால உருவான நிலம் தான் பாலை நிலம். அப்படி ஐந்து வகை நிலங்கள் பிரிச்சிருப்போம். அதே மாதிரி நம்மளோட அரசியல் பிரிவில் பார்த்தோம்னா பாண்டி நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு, இப்படி கொங்கு நாடு நாலு விதமான அரசியல் பிரிவுகளோட நம்ம இருந்திருப்போம். அது போக நம்மளோட கல்ச்சர்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்பயும் சொல்ல மாதிரி தான் விருந்தோம்பல் என்னென்ன இருந்துச்சு, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு மன்னனோட ஆட்சி முறைகள் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பெண்களுக்கு என்ன தொழில், என்ன பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு, பெண்கள் எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி ஆண்கள் ஆண்கள்லாம் வினையே ஆடவர் குயிர் அப்படின்னு குறுந்தொகை பாடல் சொல்லும் சரியா? ஸோ அப்போ என்ன அவங்க வேலை செய்யணும், ஏட்டா அவங்களுக்கு வந்து தொழில் இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லும். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம நூல்கள் வந்து நம்மளுக்கு உணர்த்திட்டு வருது ரைட்டா? இது போக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் வளர்க்குறதுக்காண்டியே சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்த்துருப்போம் முதல் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம், மூன்றாம் இப்படி சொல்ல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த சங்கங்கள்லாம் என்ன, யாரோட பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம் ரைட்டா? எழுதிக்கோங்க. இது தமிழகத்தோட எல்லை. இப்போ சங்க காலம்னால என்ன அப்படின்னா சங்க காலம் அதுக்கு பேர் வர்றதுக்கே நிறைய காரணங்கள் சொல்றாங்க. வஜ்ரந்தியோட வஜ்ரந்தி முனிவர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வஜ்ரந்தி முனிவரோட சங்கத்துல தொகுக்கப்பட்ட இலக்கியங்கள் கொண்டனால அந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பேர் வந்து சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா புலவர்கள் ஒன்று கூடி சங்கமாய் அமைஞ்சு நூல்கள்லாம் தொகுத்து வெளியிட்டனால சங்க இலக்கியங்கள் பேர் வந்திருக்கலாம். ஸோ சங்கம் அமைத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், மொழியையும் தமிழையும் நம்மளோட பண்பாட்டையும் வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சங்கம் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு மணிமேகலையில் தான் இடம்பெறுது ரைட்டா? புலம்பரி சங்கம் பொருளோடு முழங்க அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அந்த லைன் எழுதிக்கோங்க. சங்கம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சங்கம் என்னும் சொல் தமிழ் புலவர்களின் குழுமத்தை குறிக்கும். சங்கம் என்னும் சொல் தமிழ் புலவர்களின் குழுமத்தை குறிக்கும். குழுமம்னா என்னது? குழு, அவ்வளோதான் ரைட்டா? எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. புலவர்களின் குழுமத்தை குறிக்கும், குழுமத்தை குறிக்கும், குழுமம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, சங்க இலக்கியங்கள், இவங்க தொகுத்த இலக்கியங்கள் எல்லாத்தையும் சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். ஸோ அந்த சங்க இலக்கியங்கள் தோன்றுறனால அந்த காலத்தை என்னன்னு சொல்கிறோம், சங்க காலம்னு சொல்கிறோம் சரியா? சங்கம் என்னும் சொல் முதன் முதலில் மணிமேகலில் மணிமேகலையில் பயன்படுத்தப்படுது. மணிமேகலைன்றது என்னது? ஒரு காப்பியம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா மணிமேகலை யார்? ஆக்சுவலாக மாதேவியோட பொண்ணு ரைட்டா? சிலப்பதிகாரத்தோட தொடர் காப்பியம் தான் மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு தான் மணிமேகலை. அந்த மணிமேகலை பற்றி சொல்கிறதா மணிமேகலை காப்பியம் ரைட்டா? ஸோ அப்போ அந்த மணிமேகலை தான் சங்கம்ன்ற சொல் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சங்கம் அப்படின்ற சொல்லுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்களா? புலம்பரி சங்கம் பொருளோடு முழங்க. புலம்பரி சங்கம் பொருளோடு முழங்க என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம சொல்றதுதான், சும்மா ஆஸ்ட்டு பாருங்க என்ன சொல்றாங்க. புலம்பரி சங்கம் பொருளோடு இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? புலவர்களுடைய சங்கம் வந்து பொருள் நிறைந்ததா இருக்கும், பொருள் நிறைந்ததாக அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரைட்டா? சங்கம் அப்படின்ற சொல்லுக்கு பதிலாக என்னென்ன சொற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு? சங்கம் என்ற சொல்லுக்கு பதிலாக எழுதிக்கிறீங்களா? புலம்பரி சங்கம் பொருளோடு முழங்க. சங்கம் என்ற சொல்லுக்கு பதிலாக தொகை, சங்கம் என்ற சொல்லுக்கு பதிலாக தொகை, கூடல், அவை, தொகை, கூடல், அவை, புனர். புனர் மூணு சொல்லினா, புனர், தொகை, கூடல், அவை, புனர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சங்கத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு ரைட்டா? சரி, அப்போ சங்கம் அப்படின்ற சொல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க? மணிமேகலை தான் முதல் முதல்ல பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டாண்டு தான் புலம்பரி சங்கம் பொருளோடு முழங்க. ஸோ சங்கன்றதுக்கு பதிலாக என்னென்ன வேர்டிங்லாம் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க? தொகை, கூடல், அவை, புனர் போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க ரைட்டா?
அடுத்து எழுதிக்கோங்க முச்சங்கங்கள் முச்சங்கங்கள் என்னென்ன முதல் சங்கம் அடுத்து இடை சங்கம் கடைசியா கடை சங்கம் முதல் சங்கம் எங்க இருந்துச்சுன்னு தெரியுமா முதல் சங்கம் எங்க இருந்துச்சு அப்ப நடுவுல இருக்கிறது மட்டும் கபாடபுரத்துல இருந்துச்சு ரைட்டா கரெக்ட் நடுச்சங்கம் எங்க இருந்துச்சு கபாடபுரத்துல இருந்துச்சு முதல் சங்கம் வந்து தென்மதுரையில இருந்துச்சு முதல் சங்கம் தென்மதுரை இடைச்சங்கம் கபாடபுரம் கடைச்சங்கம் கபாடபுரம் இங்க இருக்கு மேம் ரைட்டா கடைச்சங்கம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்குன்னு சொன்னோம் இன்றைய மதுரை தற்போதைய மதுரையில இருந்துதான் சொல்றாங்க இன்றைய மதுரை முதல் சங்கம் வந்து தென்மதுரை இரண்டாவது சங்கம் கபாடபுரம் கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரை சரியா இப்ப தற்போதைய மதுரையில இருக்கதா சொல்றாங்க ரைட்டா ஓகே சோ இந்த முதல் சங்கம் யார் எந்த மன்னர்கள் இருந்தாங்கன்னா காய்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை காய்சின வழுதி முதல் மன்னர்கள் கடுங்கோன் வரை முதல் சங்கத்தை சேர்ந்த மன்னர்கள் யார் யாருன்னா கடுங்கோன் வரை காய்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை ரெண்டாவது வந்து வேண்டோ வேண்டோ செழியன் முதல் வேண்டே செழியன் முதல் வேண்டே செழியன் முதல் வேண்டே செழியன் முதல் முட திருமாறன் வரை திருமாறன் முட திருமாறன் வரை வேண்டே செழியன் முதல் முட திருமாறன் வரை வேண்டா வேண்டே செழியன் முதல் முட திருமாறன் வரை இங்க முட திருமாறன் முதல் முட திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை உக்கிர பெருவழுதி வரை ரைட்டா உச்சங்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா முதல் இடை கடைச்சங்கம் முதல் சங்கம் வந்து தென்மதுரையில இருக்கு காய்சினா வழுதி முதல் கடுங்கோன் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இடைச்சங்கம் எங்க இருக்கு கபாடபுரம் முதல் கபாடபுரத்துல இருக்கு யார் யாரு வேண்டே செழியன் முதல் முட திருமாறன் வரை கடைச்சங்கம் எங்க இருக்குன்னா தற்போதைய மதுரையில இருக்கு முட திருமாறன் முதல் பாண்டிய மன்னன் வரை தற்போதைய மதுரையில இருந்துச்சு ரைட்டா இப்ப இல்ல ரைட்டா இப்ப நம்மளாலதான் உலக தமிழ் சங்கம் இருக்கலையேங்கிறதுல இதெல்லாம் நம்ம இப்போ வந்து டெவலப் பண்ணி பாண்டிதுரை அவருடைய தலைமையில ராகவனார் இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் சங்கங்கள் வர காரணமா இருந்ததா சொல்றாங்க ரைட்டா ஓகே முட திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க ரைட்டா இது வரைக்கும் இருந்த மன்னர்கள் இந்த கடை சங்கத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியங்கள்லாம் துவக்கப்பட்டிருக்கு எட்டு தொகையும் பத்து பாட்டும் எங்க துவக்கப்பட்டிருக்குன்னா இந்த கடை சங்கத்துல துவக்கப்பட்டிருக்கு எழுதிக்கோங்க கடை சங்கத்துல கீழே எழுதிக்கோங்க தொல்காப்பியம் கடை சங்கத்துல தான் சங்க இலக்கியங்கள் ஃபுல்லாமே கடை சங்கத்துல தான் வரும் இதுல நம்மளுக்கு டேட்டாலாம் தெரியல ரைட்டா எட்டு தொகை பத்து பாட்டு மட்டும் இதுல எழுதிக்கோங்க தொல்காப்பியம் வேணா ரெஃபர் பண்ணி சொல்றேன் சரியா தமிழர்களை பத்தி ஒவ்வொரு விதமான கருத்து வருது இல்லையா தமிழர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் இருக்கு ரைட்டா சோ தமிழர்களை வந்து நாலு வகையான தமிழர்கள் வந்து இங்க இருந்தா இருந்துக்கலாம் அப்படி ஒரு நாலு விதமான கருத்துக்கள் வந்து சொல்றாங்க ஒண்ணு வந்து குமரி கண்டத்துல இருந்தாங்க குமரி கண்டத்துல வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு பக்ருளி அடக்கத்து பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரி கோட்டத்து கொடுங்கோல் கொள்ள அப்படின்னு கொடு கடல் கோல் கொள்ள அப்படின்னு வரும் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து பன்மலை அடக்கத்து கொடும் கடல் கோல் கொள்ள கடல் கோல் கொள்ள அப்படின்னு ஒரு பாடல் இது என்ன பாடல் வரி பாத்தீங்கன்னா சிலப்பதிகார பாடல் வரி பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து
கொடும் இது கடல் லைன் வரும் நம்மளுக்கு இந்த லைன் வரும் கொடும் கடல் கோல் கொள்ள ரைட்டா சோ என்னன்னா பெரிய அலை பெரிய கடல் கோல்னா கொடும் கடல் கோல் அப்படினோம்னா சுனாமி மாதிரி பேர் அலை இதுல என்ன ஆயிச்சு அப்படினோம்னா இந்த பன்ன குமரி முனை வந்து என்ன ஆயிச்சுனா அழிஞ்சு போயிடுச்சு அப்படி சொல்லி சொல்றாங்க முன்னாடி இந்த லெமூரியா கண்டம் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படிக்கிற உங்களுக்கு தெரியும் லெமூரியா ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வரைக்கும் இப்படி ஒரு ஷேப்ல ஒரு கண்டம் கொடுத்திருப்பாங்க அங்க இருந்துச்சு அதான் முதல் மனிதன் தோன்றின இடம் அப்படிலாம் சொல்லுவாங்க அங்கதான் தமிழர்கள் தோன்றாங்க அதுல ஆப்பிரிக்கா தானா அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ரைட்டா இந்த மாதிரி இருந்தது அந்த குமரியில வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா பக்ருலின்னு ஒரு ஆறு இருந்துச்சா நிறைய மலைகள் இருந்துச்சா இதெல்லாம் இருந்தது எதனால போயிடுச்சு கடல் கோள்னால போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்றாரு ரைட்டா சரி எந்த பாடல் இருக்கீங்களா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படி இல்ல நான் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து அரேபியா வழியா கடல் வழியா வந்தவங்க ஆப்பிரிக்கால இருந்து பழங்குடிகளாக பழங்குடியினர் பழங்குடியினர் சொல்றோம் இல்லையா சோ அதே மாதிரி நம்ம தமிழர் வந்து தென்னிந்தியாவில பூர்வ காலமா வாழ்ந்தவங்களா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இல்லன்னா மத்திய ஆசியா மத்திய ஆசியா வட இந்தியால இருந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வட இந்தியா சிந்து வழி நாகரிகம் பாத்தீங்க அப்படின்னோம்னா சிந்து வழி நாகரிகம் 1900 சரியா ஆரம்பிச்சு ரைட்டா இருக்கு சிந்து வழி நாகரிகம் படிக்கிற உங்களுக்கு தெரியும் 1900 சரி ஆரம்பிச்சிடும் சரி ஆரம்பிச்சோடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பக்கத்து கிழக்கு சைடும் தெற்கு சைடும் தான் அவங்க நகர ஆரம்பிப்பாங்க அங்க இருந்த மக்கள் வந்து இடம்பெயர ஆரம்பிப்பாங்க எங்கெங்க புலம்பெயர்வாங்கன்னா கிழக்கு பக்கட்டும் எந்த பக்கத்து தெற்கு பக்கட்டும் தான் புலம்பெயர ஆரம்பிப்பாங்க சோ அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க மத்திய ஆசியா வட இந்தியால இருந்து வந்து இங்க வந்து ஸ்டே இங்க வந்து வாழ்ந்தவர்களா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தமிழர்கள் தோற்றம் குறித்து நாலு வகையா சொல்றாங்க ஒண்ணு குமரி கண்டத்துல இருந்தவங்களா இருக்கலாம் அப்படி இல்லன்னா ஆப்பிரிக்கால இருந்து அரேபிய கடல்களையே இங்க வந்திருந்தவங்க சேர்ந்தவங்களா இருந்திருக்கலாம் இல்லன்னா நம்ம தென்னிந்தியாவோட பழங்குடியினாவே இருந்திருந்திருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னம்னா மத்திய ஆசியா அப்படி இல்லைன்னா இந்தியா வட இந்தியால இருந்து புலம்பெயர்ந்து இங்க வந்து அவங்க செட்டில் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை பத்தி சொல்றாங்க ரைட்டா சரி தமிழர்கள் தோற்றம் குறித்து சோ இப்ப நம்ம டாபிக் குள்ள போறோம் என்ன பண்ண போறோம்னா தமிழர்களோட வாழ்வுகள் ரைட்டா சோ அதை எப்படி சொல்றோம்னா திணைகளா பிரிப்போம் அகத்திணை புறத்திணை அப்படி எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் ரைட்டா எழுதிக்கோங்க இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த லைட்டா ஒரு ரீகால் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படினா நீங்க கேளுங்க மேம் இந்த டாபிக் வந்து டெக்ஸ்ட் புக்ல எந்ததுல நம்ம கவர் இது வந்து எதுல கவர் ஆகும் மேம் 11th அரவியல்னு ஒரு புக் இருக்கு மேம் அரவியலும் பண்பாடும்னு 11th ல ஒரு புக் இருக்கு அந்த புக் பாருங்க மேம் அது போக பாத்தீங்க அப்படின்னோம்னா வேற நான் உங்களுக்கு நான் அரவியல் புக்ல இருந்து மெயினா இருக்கும் மச்ச இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பீலிட் புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் மேம் ஆத்தர் புக் வச்சு எடுத்து கொடுத்துருக்கேன் தட்சிணாமூர்த்தி பீலிட் ஃபர்ஸ்ட் இயர் பீலிட் ஃபர்ஸ்ட் இயர் புக்கு பி ஃபர்ஸ்ட் பீலிட் புக்ல மொதல் படமே தமிழக வரலாறும் பண்பாடு தான் மேம் அது வந்து உங்களுக்கு தோத்து கொடுத்துருக்கேன் பிகாம் படிச்சவங்க பார்த்தீங்கன்னா நீங்க புக்கு நீ ரெஃபர் பண்றது 11th அரவியல் பாத்துக்கோங்க 11th அரவியல் நீங்க அதை கொஞ்சம் நல்லா படிங்க இப்ப சிந்து வழி நாகரிகம்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 15-20 பக்கம் இருக்கு உங்களுக்கு கதை சொல்லலாம் சிந்துவெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி அதில் இருக்கிற முக்கியமான டேட்டா நான் கொடுத்துருவேன் ரைட்டா இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னா நீங்கள் போய் அதை படிக்கணும் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் ரைட்டாக சொல்லணும் நான் வந்து ஒரு 70%னா நீங்கள் ஒரு 30 ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் 30% தான் நீங்கள் தான் 70% வேலைக்கு போகணுன்னா நீங்கள் தான் 70% உழைக்கணும் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு அப்பப்போ என்னென்ன புக்குன்றதை ரெஃபர் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரா உள்ள பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேற பார்க்க வேணும் நான் கொடுக்குற பாயிண்ட்டே நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்துக்கிட்டா போதும் ரைட்டா நான் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரைட்டா அது போக நீங்கள் புக்கு நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க போதும் சரியா 11th அரவியல் இந்த புக்கு அரவியலில் வரும் அதான் சொல்லலாம் அங்கங்கே அதனால நோட்ஸ் அங்கங்கே திருப்பி திருப்பி அங்கங்கே எழுதிருக்கீங்க போர்வையாக எழுதுறேன் ஆ போதும் போதும் அரவியல் புக்கு நீங்கள் ப்ளஸ் பார்த்துங்க ஏன்னா அந்த கதை ஸ்டோரிலாம் இப்போ நான் தமிழர்கள் இது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருந்தும் சொல்லிடலாம் அது ரெண்டு பக்கத்தில் இருந்துச்சு நான் ஒரே ஸ்டோரி 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி அரசியல் பிரிவுகள் இதை வந்து நம்ம எழுதணும்னா இன்னும் லேட் ஆகும் பாயிண்ட் டு பாயிண்ட் புக்கு நம்ம எழுத முடியாதுல்ல மேம் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரி நான் சொல்லிடுவேன் நீங்கள் புக்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கேப்சர் ஆகும் அப்போ ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை எழுதணும்னு தேவையே இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ அப்பப்போ போய் புக்கை பார்த்துருங்க ஓகேயா ரைட் அடுத்து
சங்க இலக்கியங்கள்ல கூறப்படக்கூடிய திணைகள் பற்றி சங்க இலக்கியங்கள்ல கூறப்படக்கூடிய திணைகள் பற்றி திணை அப்படினா என்ன பொருள்னா பிரிவு அப்படிங்கிறது பொருள் திணைக்கு என்னென்ன பொருள் இருக்குனா பிரிவு பிரிவு அதாவது என்ன அர்த்தம்னா திணிவை பிரித்து காட்டுவது திணை அப்படின்னு பொருள் திணிவை பிரித்து அதாவது திணிவுனா உள்ள அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு காமிக்கிறது தான் திணிவும் பிரிவும் சொல்றாங்க ரைட்டா திணை என்பதற்கு பிரிவு என்பது பொருள் முதல் லைன் திணை என்பதற்கு பிரிவு என்பது பொருள் இரண்டாவது லைன் திணிவை பிரித்து காட்டுவது திணை திணிவை பிரித்து காட்டுவது திணை இப்ப தொல்காப்பியம் வந்து திணையை வந்து ரெண்டா பிரிக்குது தொல்காப்பியம் ஒண்ணு வந்து மொழியியல் திணை மொழியியல் திணை இன்னொன்று வந்து பொருளியல் திணை சோ இங்க இந்த திணைன்றது மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் என்பது பொருள் இதுதான் முக்கியமான விஷயம் திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள் ஓகே தொல்காப்பியம் எல்லாத்துலயுமே தான் திணைனா திணை எப்படி சொல்றோம் பிரிவுன்னு சொல்லுவோம் இதுல இந்த இவங்களுக்கு இந்த பிரிவு இருக்கணும் இதுக்கு இப்படி இருக்கணும் ஒவ்வொருத்துக்குரிய என்ன இதோ அதை பிரிச்சு காமிக்கும் முக்கியமான மீனிங் பார்த்தோம்னா திணை என்பதற்கு ஒழுக்கம் அப்படின்றதும் பொருள் எழுதிக்கோங்க பக்கத்துல பக்கத்துல எழுதிக்கோங்க பிரிவுன்னு எழுதிக்கீங்களா அதுக்கு பக்கத்துல அடுத்த லைன்ல எழுதிக்கோங்க திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள் இந்த மொழியியல் திணை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் திணை அக்ரிணை இது நமக்கு தெரிஞ்சதுதான் உயர் திணைனா என்ன அக்ரிணைனா என்ன உயர் திணை வந்து நம்ம ரைட்டா சோ அக்ரிணை வந்து ஆடு உயிரற்ற பொருட்கள் பிளஸ் இந்த ஆடு மாடு இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அக்ரிணைல சொல்லுவோம் ரைட்டா இந்த பொருளியல் திணை இந்த பொருளியல் திணை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அகத்திணை முதற்பொருள் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் தொல்காப்பியம் என்ன பண்ணுது திணையை ரெண்டா பிரிக்குது மொழியியல் திணை பொருளியல் திணைன்னு பிரிக்குது ஸோ மொழியியல் திணை பார்த்தோம் அப்படின்னம்னா உயர் திணை அக்ரிணை ரெண்டா பிரிச்சிடும் பொருளியல் திணையை வந்து அகத்திணை புறத்திணைன்னு பிரிக்கிறோம் ஸோ அகத்திணையை மூணா பிரிக்கிறோம் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ரைட்டா இந்த முதற் பொழுது என்ன பார்த்து நம்ம டென்த்தில் படித்ததான் டென்த்தில் கண்டிப்பாக எல்லாருமே இதை படிச்சிருக்கோம் ஏடா முதல் நிலமும் பொழுதும் கார்காலம் வேநீர் காலம் இதெல்லாம் படிக்கிறோம்ல அதான் இந்த முதற் பொழுது ரைட்டா ஸோ முதற் பொழுதை வந்து ரெண்டா பிரிப்போம் நிலமும் பொழுதும் நிலமும் பொழுதும் இது ரெண்டா பிரிப்போம் இந்த பொழுது ரெண்டா பிரிப்போம் பெரும் பொழுது சிறு பொழுது அவ்வளவுதான் திணைகள்ல இப்படிதான் இவ்வளவுதான் திணையே ரைட்டா இதுக்குள்ள என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அவ்வளவுதான் ரைட்டா தொல்காப்பியம் வந்து என்ன பண்ணுது மொழியல் திணை பொருளியல் திணையும் பிரியுது மொழியல் திணையை வந்து உயர் திணை அக்ரிணைன்னு பிரிக்கிறோம் இந்த பொருளியல் திணை வந்து அகத்திணை புறத்திணைன்னு பிரிக்கிறோம் அகத்திணை பார்த்தோம் அப்படின்னா முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் பிரிக்கிறோம் முதற் பொருளை நிலமும் பொழுதும் பிரிக்கிறோம் பொழுது வந்து எப்படி பிரிக்கிறோம் பெரும் பொழுது சிறு பொழுது இப்ப கீழே இருந்தே பெறும் சிறு பொழுது அப்படின்னம்னா ஒரு நாள் இருக்கக்கூடிய ஆறு கூறுகள் இப்ப நீ காலையில நீ ஒன் டே காலையில எனக்கு விடிய காலை வைகரை சொல்லுவோமா சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் காலை அப்புறம் நண்பகல் நண்பகலுக்கு அப்புறம் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம் மாலை சொல்ல மாட்டோம் ஏற்பாடு ஏற்பாடுன்னா எல் கூட்டல் பாடு சூரியன் மறையும் நேரம் அதுதான் ஏற்பாடுன்னு சொல்லுவோம் அப்புறம் மாலை அப்புறம் என்னது யாமம் இரவு வந்துருது இல்லையா சரியா யாமம் இந்த ஆறு இது வந்து ஒரு நாளில் பிரிக்கக்கூடியது அப்ப சிறு பொழுதுல என்ன அர்த்தம் ஒரு நாளோட பிரிவு
கேட்டுக்கோங்க, கதையை மட்டும் கேட்டுக்கோங்க. நம்ம இப்போ நம்ம தியரி எழுத முடியாது, நம்ம ஸ்டோரி மட்டும் சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல தியரி உங்களுக்கு நான் தனியாக தரேன். ஓகே, சிறு பொழுதுகள் என்ன சொல்லியாச்சோ, ஒரு நாளில் இருக்கக்கூடிய ஆறு பெரும் ஆறு பொழுதுகளை குறிக்கக்கூடியது சிறு பொழுது. அப்ப சிறு பொழுதுனா ஒரு நாள், அப்ப பெரும் பொழுதுனா ஒரு ஆண்டுல இருக்கக்கூடிய ஆறு பொழுதுகள், ஆறு பிரிவை குறிக்கும். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் என்ன காலம் சொல்லலாம், எந்த காலம்னு சொல்லலாம், அந்த காலத்துல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். முன்பணி காலம், பின்பணி காலம், கோடை காலம், குளிர்காலம் தான் முன்பணி பின்பணி பிரிச்சிட்டோம்ல, மழைக்காலம், கார் காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கார் காலம், கூதிர்காலம், கூதிர்காலம் என்ன அர்த்தம்னா குளிர்காலம். ரைட்டா? அதுக்கப்புறம் கோடையை ரெண்டா பிரிப்போம், இளவேனில் முதுவேனில். அதுக்கப்புறம் பனிக்காலம் இருக்குல்ல, அதை வந்து முன்பணி பின்பணி நம்ம தான் ஆறு பெரும் பொழுதுகள். ரைட்டா? கார் காலம், அதுக்கப்புறம் வந்து கூதிர்காலம் அல்லது குளிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, கூதிர்னாலும் குளிர்னாலும் ஒண்ணுதான், கூதிர்காலம். அடுத்து வந்து இளவேனில் முதுவேனில், அதுக்கப்புறம் முன்பணி பின்பணி, இது எல்லாத்தையும் இது ஆறு பெரும் பொழுதுகள் அப்படிப்போம். இதுக்கு எந்தெந்த மாசம் வரும்ன்றதா நம்ம அதை எழுதியில எழுதிடுவோம். ரைட்டா? சோ கார்காலம், மழைக்காலம் எப்ப ஸ்டார்ட் ஆகும், நம்ம தமிழுக்கு சொல்லணும் ஜாக்ரபியா வந்து நம்மளுக்கு வந்து என்ன மழை, நம்மளுக்கு என்ன மழை பெய்யாது, தென்மேற்கு பருவகாலம் கொஞ்சமா தான் பெய்யும். நம்ம எந்த காலங்கள்ல மழை பெறுவோம், வடமேற்கு நார்த் ஈஸ்ட்ல தான் நம்ம மழை பெறுவோம். ரைட்டா? பின்னோக்கி பெய்யக்கூடிய பாலை தான் மழை பெறுவோம். நம்ம இங்க வந்து நம்ம என்ன, நம்ம தமிழ் மாசத்துல என்ன ஐப்பசி கார்த்திகை ஆவணி புரட்டாசியில வந்து நம்மளுக்கு மழைக்காலங்கள்லாம் இருக்கும். ரைட்டா? ஆவணி புரட்டாசி ஐப்பசி அந்த ரெண்டு மாசம் வரும். ரைட்டா? அப்ப அது வந்து கார் காலங்களா இருக்கும், மழைக்காலங்களா நம்மளுக்கு இருக்கும். சோ அப்படி வந்து ஒவ்வொருத்துக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம். அதே மாதிரி இங்க டே பிரிப்போம், 10 மணில இருந்து 6 மணி, 4 மணி நேரம் 4 மணி நேரம் இதையும் பிரிப்போம். சோ இதெல்லாம் நம்ம எழுதும் போது நம்ம அதை சேர்த்து எழுதிக்கும். ரைட்டா? முடிஞ்சு. ரைட்டு, பொழுது ரெண்டா பிரிச்சோம். அப்ப நிலம் பார்த்தோம்னா, நிலம் என்னது, அஞ்சு வகை நிலம். ரைட்டா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அக ஒழுக்கத்துல அன்பின் ஐந்தினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் ஐந்தினைகள் ஒண்ணுமே இல்லை, என்னென்னது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ரைட்டா? சோ இது போக ஏழு அகத்தினைகள் சொல்லுவாங்க. ரைட்டா? ஏழு அகத்தினைகள் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம இதுல படிப்போம், புறத்தினைகள் ஒரு ரெண்டு படிப்போம். ரைட்டா? பொருந்தா காமம், அதே மாதிரி இன்னொன்று என்னது, ஒருத்தலை காமம் அப்படின்னு ரெண்டு படிப்போம். ரைட்டா? சோ இது ரெண்டையும் வந்து என்னன்னா, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வச்சிருக்காங்க. ரைட்டா? அது நிலவு பொழுதுன்னு பார்த்தோம்னா ஐந்து வகை நிலங்கள் தான் படிப்போம். என்னென்ன பார்ப்போம் அப்படின்னம்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதோட எக்ஸ்ட்ரா ரெண்டு பார்ப்போம். அந்த ரெண்டும் பொருந்தா காமம், அதே மாதிரி கைகிளை பெருந்தினைன்னு ரெண்டு பார்ப்போம். கைகிளை அப்படின்னம்னா ஒருத்தலை காமம், பெருந்தினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா பொருந்தா காமம். இது ரெண்டும் எதுக்கு பார்ப்போம்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரைட்டா? சரி, அந்ததுக்காண்டி அந்த ரெண்டையும் இதோட சேர்த்து கொடுப்பாங்க. இது நிலமும் பொழுது, இதுதான் எதுல அடங்குது, முதற் பொருள்ல அடங்குது. முடிஞ்சு. இந்த கருப்பொருள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்தந்த நிலத்துக்கு தேவையான, அந்த மக்களுக்கு தேவையானது, அவங்க வழிபடக்கூடிய தெய்வம், விலங்கு, பூ, மரம், இது எல்லாத்தையும் பத்தி சொல்றது கருப்பொருள். ரைட்டா? சார், இப்ப குறிஞ்சி நிலம் வச்சுக்கோங்க, குறிஞ்சி நில கடவுள் யாரு, முருகன். ரைட்டா? அங்க இருக்கிற மக்கள்ல என்னன்னு சொல்லுவாங்க, குறவன், குரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பரல் என்ன, அங்கே இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம், டென்த்துலலாம் படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கருப்பொருள். அங்கே இருக்கக்கூடிய தெய்வம், வழிபடு பொருட்கள், மக்கள், இவங்க எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது கருப்பொருள். ஸோ உரி பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிலம், இந்த அஞ்சு வகை நிலம் பார்த்தோம்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பார்த்தோம்லையா, இந்த அஞ்சு வகை நில மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறதா உரி பொருள். ரைட்டா? இப்போ குறிஞ்சி நில மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னா, புனர்தலும் புனர்தல் நிமித்தமும், இனங்களும் இனங்கள் நிமித்தமும், எதுக்கு வரும்னா நெய்தல் திணைக்கு வரும், இந்த மாதிரி ஊடலும் ஊடல் நிமித்தமும், இது எந்த மக்கள்னா மருத நில மக்கள் அப்படின்னு சொல்றது வந்து இந்த உரிப்பொருள்ல வரும். ரைட்டா? சரி, இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் அகத்திணை, அன்பின் வெளிப்பாடு அகத்திணை. அகத்திணைனா என்னது, அன்போட வெளிப்பாடு. இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்க எழுதிக்க வேணாம். ரைட்டா? நான் ஆர்டராகவே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துறேன், இப்போ சும்மா கிளான்ஸ் பார்த்துக்கோ. ஓகே? ரைட், அன்பின் வெளிப்பாடு தான் அகத்திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். அப்போ புறத்திணைனா என்னன்னா, நம்ம இந்த மன்னர்கள் வந்து போர் செய்வாங்க, புறத்திணையை வந்து தொல்காப்பியம் ஏழா தான் பிரிக்கும். ரைட்டா? ஸோ புறப்பொருள் நிர்வாகங்களை எத்தனையா பிரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆ பிரிக்கும். ரைட்டா? 12 வெச்சி, கரந்தை, நொஞ்சி, அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெச்சி பூ அணைஞ்சு என்ன பண்ணுவாங்க, சண்டை போட போவாங்க, திருப்பி அங்க அவங்களோட ஆடுகள் எல்லாம் போய் பிடிச்சிடுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, போய் ஆடு இதுக்கெல்லாம் தீங்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை போய் கவர்ந்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு பூ சூடி போவாங்க, வெச்சி பூ சூடி போவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு நம்ம ஆடு மாடை கவர்ந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு 14 அரசர் என்ன பண்ணுவாங்க, திருப்பி போய் அதை போய் மீட்டுட்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் மண்ணாசை கருதி போர் செய்வாங்க, மதியில கோட்டையை போய் சுத்தி வளைச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் ஒரு 12 விதமா சொல்லுவாங்க, வெச்சி, கரந்தை, நொஞ்சி,
காஞ்சி அப்படி எல்லாத்தையுமே வஞ்சி காஞ்சி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு 12 திணைகள். இதெல்லாம் வந்து புறத்திணைகள், போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி சொல்றது வந்து இந்த புறத்திணைகள். இதுல ஒரு 12 திணைகள் வரும். இது நம்ம தனியா படிப்போம் ரைட்டா. சரி இது இது வந்து அந்த பொருளியல் திணைகள் வந்துடும். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். உயர்திணைனா என்னது, அக்ரிணைனா என்னது. ஸோ அவ்வளோதான். எழுதிக்கலாமா, நோட்ஸ் எழுதிக்கிறீங்களா? ஐ நிலங்கள் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி திணைக்க ஒழுக்கம் எழுதிட்டீங்களா, அது கீழே ஒரு லைன் எழுதிக்கோங்க. பாட்டுக்குரிய தலைவனின், பாட்டுக்குரிய தலைவனின், பாட்டுக்குரிய தலைவனின் ஒழுக்கத்தை பாடுபொருளாக கொண்டு, ஒழுக்கத்தை பாடுபொருளாக கொண்டு, பாட்டுக்குரிய தலைவனின் ஒழுக்கத்தை பாடுபொருளாக கொண்டு பாடுவதை திணை என்கின்றோம். பாட்டுக்குரிய தலைவனின் ஒழுக்கத்தை பாடுபொருளாக கொண்டு பாடுவதை திணை என்கின்றோம். இப்ப ஐவகை நிலம் என்னென்ன எழுதிக்கோங்க. குறிஞ்சி, குறிஞ்சி என்ன வரும், குறிஞ்சிக்கு நேரம் மலையும் மலை சார்ந்த இடமும் எழுதிக்கோங்க. ஐவகை நிலம் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஒண்ணு குறிஞ்சி, குறிஞ்சிக்கு நேரம் மலையும் மலை சார்ந்த இடமும். ரெண்டு முல்லை, முல்லை என்ன வரும், காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். அஞ்சாவது பாலை, இதுல என்ன எழுதிக்கோங்க, நம்மளுக்கு தெரியும் பாலையில என்ன இருக்கும், மணலும் மணல் சார்ந்த இடமும். ஆனா அதை எழுதாதீங்க, வேற எழுதிக்கணும். முல்லையும் குறிஞ்சியும், முல்லையும் குறிஞ்சியும் முறை திரிந்து, முல்லையும் குறிஞ்சியும் முறை திரிந்து வெம்மை உற்ற நிலம், வெம்மை உற்ற நிலம். எப்ப வெம்மை உற்ற நிலம், வெக்க அதிகமா இருக்கும். ஆமா தானே, வெம்மை உற்ற நிலம். குறிஞ்சியும் முல்லையும் முறை திறந்து வெம்மை உற்ற நிலம். அது கீழே வேணா எழுதிக்கோங்க. மணலும் மணல் சார்ந்த இடமும் எழுதிக்கோங்க. மணலும் மணல் சார்ந்த இடமும். அடுத்து ஐந்து ஒழுக்கங்கள், ஐந்து ஒழுக்கங்கள் இதுக்குள்ள பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. இதுதான் உரிப்பொருள்னு சொல்லுவோம். ஐந்து ஒழுக்கங்கள் பிராக்கெட்ல உரிப்பொருள்னு எழுதிக்கோங்க. உரிப்பொருளும் பார்த்தோம் இல்லையா, இப்ப அகத்தினில, அகத்தினில முதல் பொழுது கருப்பொருள் உரிப்பொருள் பார்த்தோம் இல்லையா, அந்த உரிப்பொருள் தான், அந்த உரிப்பொருள் தான் ஐந்து ஒழுக்கங்கள்னு சொல்லுவாங்க ரைட்டா. குறிஞ்சி ஃபர்ஸ்ட், குறிஞ்சிக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். குறிஞ்சி புணர்தல் ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா, புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். பிராக்கெட்ல எழுதிக்கோங்க கூடல் அப்படி எழுதிக்கோங்க. பிராக்கெட்ல கூடல். அடுத்து முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இதுக்கே இந்த புனதல் புனதல் நிமித்தம் சொல்லுவாங்கன்னா ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி வரும். இப்போ முல்லை நிலத்துலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அண்டி போயிடுவாங்க. இவங்க வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கலாம், காத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நெய்தலுக்கு வந்து என்ன வரும்னா, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் வரும். காலையில் கடல் சாயங்காலம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விளக்கு விடிய காலமே அவங்க போயிடுவாங்க இல்லையா, ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அவங்களுக்கு சாயங்காலம் தான் போவாங்க, 6 மணிக்கு மேலே போகிறாங்க இல்லையா, ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கு அணையாமல் அந்த தலைவி வந்து தன் தலைவனுக்காண்டி காத்துட்டு வாசலை பார்த்து காத்துட்டே இருப்பாங்க. நல்ல லயனோட சொல்லுவாங்க, வழியோடு விழியோடு வழி வச்சா சம்திங் அந்த மாதிரி வச்சு வழி மேல் வெளி வைக்கிறது ரைட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தான் அதுக்கு என்னென்னா, அவர் வந்து வருவாரா வரமாட்டாரா எப்படி வருவார் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து தன் தலைவன் வரவுக்காண்டி எண்ணி காத்திருக்கிறனால அது இரங்கலும் இரங்கல் நிமித்தம். இதுதான் இந்த ஒழுக்கங்கள் ரைட்டா. ஸோ தான் அங்கே தலைவனும் தலைவிக்கு மட்டும் உள்ள விஷயங்களை பற்றி சொல்கிறதான் இந்த அகத்திணைகள் உள்ள ஒழுக்கங்கள் எல்லாமே ரைட்டா. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லைக்கு, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும்.
பிராக்கெட்ல காத்தி இருத்தல், காத்தி இருத்தல், காத்தி இருத்தல். மருதம், ஊடலும் ஊடல் நிமித்தமும், ஊடலும் ஊடல் நிமித்தமும். இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், ஏறு தழுவுதல் இதுல எந்த நிலத்துக்குரிய விளையாட்டு? முல்லை நிலத்துக்குரிய விளையாட்டு. ரைட்டா, நம்ம எப்பயுமே அதான் தப்பு பண்ணுவோம். இந்த வயல்ல தானே நம்ம மாடு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏறு தழுவுதல் எந்த நிலத்துக்குரிய அப்படின்னா முல்லை நிலத்துக்குரிய விளையாட்டு. ரைட்டா, மருதம் என்ன சொன்னோம்? ஊடலும் ஊடல் நிமித்தமும். ரைட், அடுத்து நெய்தல், நெய்தல் எழுதிக்கோங்க. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், நெய்தல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பிராக்கெட்ல வருந்துதல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், இரங்கலும் இரங்கல் சின்னரா, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பிராக்கெட்ல வந்து வருந்துதல். அடுத்து பாலை. சோ பாலை நிலத்துல என்ன தொழில் இருக்கும்? கொள்ளையடிக்கிறது, திருடுறது, இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் அதுல இருக்கும். கொலை, கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதனால பாலை நிலத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிதல் நிமித்தமும். அவங்க இங்க மனைவியை விட்டுட்டு ரொம்ப நாள் ரொம்ப தூரம் போய் வேலை செஞ்சு பொருளீட்டி கொண்டுட்டு வருவாங்கல்ல. கொள்ளையடிக்க போனாலும் போனோடனே கொள்ளையடிச்சிட்டு வர முடியாது. ஆமா தானே, அதுக்கு ஒரு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணி தானே அவங்க கொள்ளையடிக்க முடியும். அதனால வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தம், பிரிஞ்சு இருந்து அவங்க வந்து வாழ்வாங்க. அதனால பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ரைட், எழுதிட்டீங்களா? அடுத்து அகத்தினை, இதோட இன்னைக்கு முடிச்சிருவோம். ரைட்டா, அகத்தினைனா என்ன முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கு உள்ள இன்டர்வல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். அகத்தினை, அகத்தினை என்பது ஓர் ஆணும். அகத்தினை என்பது, அகத்தினை ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அகத்தினை என்பது ஓர் ஆணும் பெண்ணும் காதலால் இணைந்து, ஒரு ஆணும் பெண்ணும் காதலால் இணைந்து தமக்குள் இன்பம் தூய்த்து வாழ்தல். ஆணும் பெண்ணும் காதலால் இணைந்து தமக்குள் இன்பம் தூய்த்து வாழ்தல், இன்பம் தூய்த்து வாழ்தல் அக வாழ்வு எனப்படும். அகத்தினேன் எடிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஆணும் பெண்ணும் காதலால் இணைந்து தமக்குள் இன்பம் தூய்த்து வாழும் வாழ்வு அக வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் தமது உள்ளத்துள், இவர்கள் தமது உள்ளத்துள் நுகரும், உள்ளத்துள் நுகரும் உணர்வுகள் குறித்தவையே. இவர்கள் தம் உள்ள, நம்ம ஆல்ரெடி சொன்னதான், அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை பத்தி பாக்குறோம் இல்லையா, அதுதான் உணர்வுகள் குறித்தவனையே. பழந்தமிழ் இலக்கியங்களின் அகத்தினைகள் என்கின்றன. பழந்தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்றதுங்க, அகத்தினைகள் என சொல்கின்றன. பழந்தமிழ் இலக்கியங்கள் அகத்தினைகள் என கூறுகின்றன. அகத்தினை பிரிவுகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அகத்தினை பிரிவுகள், அகத்தினை பிரிவுகள், அது கில குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இந்த அஞ்சு எழுதுங்க. அகத்தினை பிரிவுகள் கில குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இந்த அஞ்சு எழுதிட்டு இப்படி அப்படி போடுவோம். போட்டு அன்பின் ஐந்தினைகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அன்பின் ஐந்தினைகள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு எழுதிட்டு இப்படி ஒரு பிராக்கெட் போட்டு அன்பின் ஐந்தினைகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அது கீழே அஞ்சு எழுதிட்டீங்களா, பாலை எழுதிட்டீங்களா, பாலை கீழே எழுதிக்கோங்க. பெருந்தினை அப்படின்னு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு பொருந்தா காமம், பாலைக்கு கீழே பெருந்தினை அப்படின்னு எழுதிக்கோங்க. பெருந்தினை, பெருந்தினை ஹைஃபன் போட்டு பொருந்தா காமம்.
இப்போ பிறந்தா காமம்னா ஏஜ் வித்தியாசம் முறை இல்லாதது அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய காதலை பத்தி சொல்றது இந்த பிறந்தா காமம். அதே மாதிரி கை கிளை ஒரு தலை காமம் ஒரு தலை காமம் கை கிளை அப்படின்னம்னா ஒரு தலை காமம் பெருந்திணை அப்படின்னம்னா பொருந்தா காமம் கை கிளை அப்படின்னம்னா ஒரு தலை காமம் இது ரெண்டுத்துக்கு இப்படி போட்டு நான் சொல்றது எழுதிக்கோங்க இது ரெண்டுத்துக்கு இப்படி போட்டு எழுதிக்கோங்க இவை தமிழர் வாழ்வியலில் இவை தமிழர் வாழ்வியலில் இவை தமிழர் வாழ்வியலில் பெருமைக்குரியவனாக கருதப்படுவது இல்லை பெருமைக்கு உரியனவாக கருதப்படுவது இல்லை கருதப்படுவது இல்லை எழுதிக்கோங்களா இப்போ நண்பின் ஐந்தினைகளை பிரிச்சு எழுதிக்கலாம் நண்பின் ஐந்தினைகள் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் இதில் பார்த்தோமா அந்த அன்பின் ஐந்தினை கீழே எழுதிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா முதற் பொருள் இதுதான் பிரிப்போம் முதற் பொருள் அப்படின்னு பிரிக்கிறோம் முதற் பொருள் கீழே என்ன எழுதிக்கிறோம் நிலமும் பொழுதும் முதற் பொருள் நிலமும் பொழுதும் எழுதிக்கோங்க அடுத்து கருப்பொருள் கருப்பொருட்களை நான் சொல்றதை எழுதிக்கோங்க கருப்பொருள் வழிபடும் தெய்வம் கருப்பொருள் எழுதி அது கீழே பிராக்கெட்ல எழுதிக்கோங்க கருப்பொருள் நீங்க படிக்கும் போதும் இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் மேக்ஸிமம் ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கத்து கொடுப்பாங்க நம்ம ஷார்ட் பண்ணி டைம் டேபிள் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு படிக்க ஈஸியா இருக்கும் மறக்கவும் மறக்காது அப்படி படிச்சு எழுது ரைட்டா ரைட் கருப்பொருள் கருப்பொருள் கீழே மக்களின் சாரி வழிபடு தெய்வம் வழிபடு தெய்வம் வாழ்க்கை முறை மக்கள் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடுவது வழிபடு தெய்வம் வாழ்க்கை முறை மக்கள் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடுவது கருப்பொருள் குறிப்பொருள் குறிப்பொருள் கீழே எழுதிக்கோங்க குறிப்பொருள் கீழே காதல் வாழ்வும் அதன் வழியாக தோன்றும் உணர்வு நிலைகளும் குறிப்பொருள் கீழே காதல் வாழ்வும் அதன் வழியாக தோன்றும் உணர்வு நிலைகளும் காதல் வாழ்வும் அதன் வழியாக தோன்றும் உணர்வு நிலைகளும் தோன்றும் உணர்வு நிலைகளும் சரி இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் குறிஞ்சி எழுத்து குறிஞ்சியில என்னென்ன இருக்கு அதோட தெய்வம் கருப்பொருள் இதெல்லாத்தையும் நம்ம தனியா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ரைட்டா இப்போ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போச்சுல ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு அப்போ போக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிடும் ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நீங்க சொல்ற மாதிரி தமிழ் பாக்குறோம் இல்லையா அதனால ஒரு மாதிரியா இருக்கும் அப்புறம் போக போக சரியாயிரும் இப்போ இன்ன வரைக்கும் நீங்க நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை தூரம் பாருங்க உங்களுக்கு எந்த எனக்கு புரியலையோ சொல்லுங்க நான் திருப்பி சொல்றேன் அது தூரம் லைட்டா திருப்பி பாருங்க இங்கே பாத்துருங்க தொல்காப்பியத்தில் முதல் இரண்டு இலக்கணத்தையும் மூன்றாவது வந்து அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் கருத்துக்களையும் வாழ்வியல் இலக்கணத்துக்கு வாழ்வியலுக்கான எப்படி வாழணுன்றத சொல்லும் மூணாவது பொருள் அதிகாரம் தொல்காப்பிய பொருள் அதிகாரம் இப்போ நம்ம பாட்டு பார்த்தோம்ல வடவேங்கட மாயிடே தென்குமரி அந்த நூல் வந்து தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்ற நூல் தான் தொல்காப்பியம் அது வேணா பிராக்கெட்டில் பொருள் அதிகாரம்னு எழுதிக்கோங்க அது மாதிரி தொல்காப்பியத்தை பார்க்கும்போது அது வந்து மூன்று இலக்கணம் குறுநூல் ஐந்து இலக்கணம் நம்ம ஆப்பு அணி இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஐந்து இலக்கணம் நூல் கிடையாது தொல்காப்பியம் மூன்று இலக்கணம் குறுநூல் தான் அது மூன்று இலக்கண நூல் தான் வந்து தொல்காப்பியம் ஐந்து இலக்கண நூல்களில் பழமையானது பார்த்தோம்னா அகத்தியம் வந்துடும் ரைட் அகத்தியம் நன்னூல் இதெல்லாம் வந்துடும் ரைட்டா ஸோ மூன்று இலக்கண நூல் தான் தொல்காப்பியம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சங்க இலக்கியங்களோட மொத்த அடிவரையறை 26,250 தமிழ் வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் சங்க இலக்கியம் முதல் இக்காலம் வரை இது மட்டும்தான் எழுதியிருக்கேன் எழுதணும் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் பி லிட்டு இது போக ஆர்த்தர் தர்ஷனாமூர்த்தி இந்த மாதிரி ஆர்த்தர் புக்கெலாம் ரெஃபர் பண்ணி எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியே படிக்க வேணாம் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குற பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக்கு இன்னும் கொஞ்சம் தரவா நீங்கள் கவர் பண்ணுங்க ரைட்டா
ஸ்கூல் புக்குமே மேக்ஸிமம் பாயிண்ட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதில் உள்ள ஸ்டோரி கதையெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஒன்லைன் ஒன்லைனில் சொல்லியிருப்போம், நிறைய அதை நீங்கள் அதில் எழுத முடியாது ரைட்டா. அதெல்லாம் நீங்கள் போய் திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எழுதி வைக்கணும்னு தேவை இருக்காது. அது மாதிரி இப்போ நம்ம லெவன்த் அறவியல் சொல்லிட்டேன், அது சொல்லியிருக்கேன்னா இப்போ லெவன்த் அறவியலில் புக் பேக் ஒன்வேர்டு இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ்லாம் புக் பேக் ஒன்வேர்டு இருக்குது, அந்த புக் பேக் ஒன்வேர்டை உடனே படிச்சுக்கோங்க, இல்லை இந்த நோட்டுக்கு பின்னாடி அந்த ஒன்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மார்க்கும் நம்மளுக்கு முக்கியம் ரைட்டா. ஸோ ஒரு மார்க்கில் நம்ம வெளியே வருவோம், அதனால் ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி எப்படிலாம் ஸ்கோர் பண்ணலாமோ அப்படி எப்படிலாம் பண்ணலாம் ரைட்டா. ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் ஈஸியாக நினச்சி பண்ணீங்க, ஈஸியாக முடிச்சிடலாம் ரைட்டா. சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ.